Hi friends, welcome to my channel Homemaker's Ideas. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தக்காளி குழம்பு ரெசிபி. இது வந்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே வந்து சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். எப்போதும் ஒரே மாதிரி சட்னி சாம்பார் குருமான்னு இல்லாமல் இந்த மாதிரி தக்காளி குழம்பு நம்ம செய்யும்போது அதனுடைய டேஸ்ட் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் கூட ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்புல வந்து வெறும் தக்காளி மட்டும் கிடையாது, கூடவே வெஜிடபிள்ஸும் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். அது என்னென்னன்றதை பார்க்கலாம். இதுக்கு வந்து சாம்பார் ஆனியன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் அதை எடுத்திருக்கேன். ஒரு 10 நம்பர் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு வந்து ஒரு 6 பல் எடுத்துகிட்டு அதையும் 1 பாதியமாக தட்டி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் ரெண்டும் தேவைப்படும். அப்புறம் கருவேப்பிலை. இது வந்து சுரக்காய். இந்த காய் வந்து ஒரு 1/2 எடுத்துகிட்டு அது வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காய் வந்து 3 கத்திரிக்காய் எடுத்துகிட்டு அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். டொமேட்டோ வந்து பெரிய சைஸ் டொமேட்டோவாக ஒரு 5 டொமேட்டோ எடுத்துகிட்டு அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நமக்கு இதெல்லாம் தான் தேவைப்படும். இந்த சுரக்காவுக்கு பதிலாக நம்ம வந்து பீர்க்கங்காய் இல்லைன்னா உருளைக்கிழங்கு இதெல்லாம் கூட சேர்த்துட்டு செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பாத்திரம் சூடானதும் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து சீசனிங் நம்ம எடுத்தோன்னா பண்ண போகிறது கிடையாது. டைரெக்டாக ஆனியன் போட்டுட்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை காஞ்சி மிளகாய் எல்லாமே போட்டுட்டு நம்ம வந்து வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் ஆனியன் ஓரளவு வதங்கிட்டது. இதில் வந்து கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ வந்து நம்ம கடைசியில் தான் ஆட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கத்திரிக்காவும் அப்புறம் சுரக்காவும் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்துற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் கத்திரிக்காய் கூடவே வந்து உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறனால கொஞ்சம் டைம் ஆகும், அதனால ஃபஸ்ட்டே சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். ஆனால் தண்ணி ஊற்றக்கூடாது, எண்ணெயிலே வந்து வதக்கணும். சுரக்காவையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ தட்டி வச்சுருக்கிற பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வந்து இந்த மாதிரி காயெல்லாம் போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நம்ம வந்து போடணும். எண்ணெயிலே போடக்கூடாது, அப்போ அதனுடைய ஃப்ளேவர் வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கல்லுப்பு தான் நான் போடுறேன். போட்டுட்டு கூடவே மஞ்சள் தூளும் போட்டுட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அது அப்படியே வதங்கிடும். காயெல்லாம் பாருங்கள் நல்லா வதங்கிட்டது. இப்போ வந்து நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ ஆட் பண்ணிவிட்டு கூட நம்ம வந்து உடனே தண்ணி ஊற்றக்கூடாது, அதுவும் நல்லா எண்ணெயில் வதங்கணும். அந்த டொமேட்டோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் அது வந்து எண்ணெயிலே வதங்கணும். ஸோ அதனால் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டொமேட்டோலேருந்து தண்ணி வரும் இல்லைங்களா, அதனால் வந்து நம்ம அப்படியே லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வரைக்கும் வச்சிடலாம். பாருங்கள் டொமேட்டோ நல்லா வதங்கிட்டது, நல்லா இந்த மாதிரி தொக்கு மாதிரி வரணும். இப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ நல்லா வதங்கினதுக்கப்புறமே நம்ம தண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா தான் அந்த குழம்புல வந்து டொமேட்டோட பச்சை வாசனை வராமல் இருக்கும். நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள் ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிச்சுட்டுது. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறமே மேலால் இருக்கிற தண்ணி மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு இதை மட்டும் வந்து மிக்சியில் போடலாம் இல்லைன்னா மண்சட்டியில் போட்டு கூட நம்ம வந்து மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். மிக்சியில் போடுற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் சும்மா ஒரு 2 செகண்ட் மட்டும் நம்ம வந்து அப்படியே பல்ஸ் பண்ணி எடுத்தோம்னா போதும். இப்போ பாருங்கள் நான் அதை அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். தண்ணியோட போட்டுட்டோம்னா மேலெல்லாம் தெரிச்சிடும். ஸோ தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி குழம்பெல்லாம் வந்து வீக்கெண்டில் நான் மார்னிங் டைமில் செய்வேன். சூடாக சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வந்து எல்லோரும் நிதானமாக பொறுமையாக சாப்பிடுவாங்க அப்படிங்கிறக்காக வீக்கெண்டில் நான் செய்வேன். இது மீந்துடுச்சுன்னா ஈவினிங் வந்து டிஃபனுக்கு சாப்பிட்றதுக்கும் கூட இது நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி வடித்து எடுத்துட்டு கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறமேட்டுக்கு ஜாரில் போடணும். நம்ம சூடாக போடக்கூடாது. இது நல்லா ஆறட்டும். இப்போ பாருங்கள், நான் ஜாரில் போட்டு எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு ஒன்றும் பாதியமாக தான் இருக்கணும். சும்மா ஒரு 2 செகண்ட் மட்டும் போட்டோம்னா போதும். ரொம்ப குழஞ்சிடக்கூடாது, நல்லா இருக்காது. சட்னி மாதிரி ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அப்படியே மசிஞ்சிருக்கணும். அப்போ தான் அது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம அந்த ஃபில்டர் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணி கூடயே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். சூடான இட்லி கூட இந்த மாதிரி சூடான டொமேட்டோ குழம்பு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு சப்போஸ் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நார்மல் வாட்டர் தான் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் குழம்பு வந்து கொதிக்க வச்சுக்கணும். இப்போ இதுக்கு வந்து தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமே இதில் வந்து சோம்பு ஆட் பண்ணணும். சோம்பு வந்து நான் எப்படி ஆட் பண்ணுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வெறும் வாணலியில் வந்து வறுத்துட்டு அதை பவுடர் பண்ணி நான் எப்போதுமே வச்சுருப்பேன். அந்த சோம்பு தான் நான் ஆட் பண்ண போகிறேன். டைரெக்டாக சோம்பு ஆட் பண்ணுறக்கும் அந்த வறுத்த சோம்பு ஆட் பண்ணுறக்கும் டிஃப்ரென்ஸ் ரொம்ப இருக்குது. டேஸ்ட் ரொம்பவுமே நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த இதை தான் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த டொமேட்டோ குழம்புக்கு. கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அதை வந்து நம்ம அந்த குழம்போடு ஆட் பண்ணிக்கலாம். இது போல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு தக்காளி குழம்பு ரெடி ஆகிட்டது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கொஞ்சம் கொத்தமல்லியும் தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்றைக்கி நான் வந்து இட்லிக்கு தக்காளி குழம்பும் தேங்காய் சட்னியும் வச்சுருக்கேன். இந்த மாதிரி இட்லி கூட அந்த சட்னியும் குழம்பும் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.